கேட்டையா, ஏதோ பார்க்கணும் சொன்னீங்களாமே. How are you? Come on. ஒரு அக்யூஸ் காவல்துறை அதிகாரிய பார்த்து how are you நாடா கை கொடுக்கிற. எழுதுங்க. ஓவர் ஸ்பீடு பக்க எண் 140. அதுக்கப்புறம் சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணது பக்க எண் 152. அப்புறம் பேங்க் ராபரி பக்க எண் 166. அது நோ பார்க்கிங் கேஸ் ஏட்டயா. ஒருத்த மேலே ரெண்டு கேஸ் போடுவோம், ஏன் பதறீங்க? எழுதுங்க. என்னது இந்திய தண்டனை சட்டம் வாலி ஒண்ணுதான் இருக்க வேற இல்லையா, ஏன் இப்படி பண்றீங்கன்னே தெரியல. வர்றாம் பார், ஒன் டே மேட்ச். நான் ஏட்டயா திடீர்னு ஊருக்குள்ள கைது கிதி பண்றதா கேள்விப்பட்ட, என்னாச்சு? காவல்துறை அதிகாரிகளை தம் கடமையை செய்ய விடாமல் தடுத்த குற்றத்திற்காக கைது செய்கிறோம். என்னையா, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? நம்ம எப்ப வர சொன்னோம்? என்னையா கேட்டுக்கிட்டே இருக்க, திரு திருன்னு முழிக்கிறீங்க. யோ, யாரு அவங்க, எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க? சார், நம்ம நிறைய நாள தேடிக்கிட்டு இருக்க டோட்டல் அக்யூஸ்ட் டீம் சார். சார், களத்துமேட்டு பக்கம் டிவி ஸ்பீட்ல ஓவர் ஸ்பீட் சார், பார்க்கிங்கா இருக்கு சார், அதுல ட்ரைசைக்கிள் கொண்டு போய் நிப்பாட்டி சார் பார்த்தாலே அக்யூஸ்ட் சார். மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்கல முறுக்கி. யோ ஏட்டே, இதெல்லாம் பெட்டி கேஸ்யா? ஸ்பாட்ல வச்சு ஃபைனை போட்டு அனுப்புறத விட்டு கொண்டாந்து செல்ல வச்சிருக்கீங்க, அதுவும் இந்த ஊருக்கார ஆளுங்கள. யோ இளையா, எல்லாத்தையும் திறந்து விட்டு போ, இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்ல சார். சார், சட்ட புத்தகத்துல படிச்சு பார்த்தோம் சார், ரூட் கிளியரா. போங்க. இதுக்குதான் என்னை வர சொன்னீங்களா? நல்ல ஆளுங்க. என்னயா, ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்க. எல்லாம் ராம்நாடு போய் தான் ஆகணும். எல்லாரும் ஒரு தடவை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வந்துருக்கியா? இனிமே பார்க்க போறோமோ இல்லையோ? ஐயோ, கேடியா, இவரை யாரியா வர சொன்னது? நான் தான் ஏட்டையா வர சொன்னேன். நீ எதுக்குப்பா வர சொன்ன? இல்ல ஏட்டையா, நம்ம ராம்நாடுல தங்க போறது வீடா இல்ல கோட்டசான் தெரியணும்ல, என்கிட்டயா சொல்லாம போயிட்டாரு. குடும்பத்தோட போலான் பிளான் பண்றான் போல. நீங்க ஸ்டேஷனை பாத்துக்கோங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தூங்கிட்டோம், யாரையும் காணோம், கதை வேற திறந்துருக்கு. ஏட்டையா, நான் நல்லா திருந்த காலத்துல என்ன யாரும் பிடிச்சதில்ல, இப்ப போயிட்டு. தம்பி, ஒரு நிமிஷம் போங்க, போய் எட்டு வாங்க. வாங்க தம்பி, முடிகிடி வெட்டுற பழக்கம் இல்லையா? ஏட்டையா, என்ன எதுக்கு இங்க கூட்டி வந்தீங்க? ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? உங்க நால தம்பி எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும்ப்பா. என்ன ஏட்டையா, இது நீங்க அங்கே சொல்லிதான் நான் செஞ்சிருப்பல, அதுக்காக இங்க கூட்டி வரணுமா? என்ன உதவி சொல்லுங்க, செய்யறேன். நம்மளுக்காக செய்வாப்ல தம்பி. நீங்க பெருந்தன்மை பண்ணி எங்களுக்காக ஒரு தடவை திருடணும். திருட்டா? நானா? தம்பி தம்பி, நீங்க பேசிக்கா திருடர் தானே? அதெல்லாம் அப்போ என்னால முடியாது, நான் எதுக்கு திருடணும்? எனக்கு தான் இந்த ஊர்ல எல்லாம் கிடைக்குது. இல்ல, எல்லாம் கிடைக்குது பாருங்க. இது கிடைக்குதா? இதையும் பாருங்க, கிடைக்குமா? அது ஏச்சி ஊருது இல்ல. எங்களுக்கு மட்டும் இந்த உதவியை செஞ்சீங்கன்னா இதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு பாட்டில் ராணுவத்துல சிப்பாய் கூட கிடைக்காது. வாய்ப்பு வரும்போது நழுவ விடக்கூடாது. என்ன சொல்றீங்க? இல்ல, என்னால முடியாது, நான் பண்ண மாட்டேன். எனக்கு வேணாம் ஏட்டயா. வேணாமா? நம்மளுக்கு எதுக்கு, கீழே ஊத்துங்க. என்ன, இத குடிச்சா போத 10 நாளைக்கு அப்படியே இருக்குமாமாம். கீழே ஊத்துங்க. பாரி நைட்டம். வேணாம், ஊத்தாதீங்க. அண்ணாச்சி கடையில திருடணும்.
ஊத்துங்க. இந்த தம்பி ஒரு ஊறுகாய் பாட்டில் அஞ்சு முட்டை கொடுத்துருங்க. முட்டை பத்திரமா? ஒரு மசாலா பாக்கெட். என்ன ஏட்டையா காலையில இந்த பக்கம் சும்மாதான்? அண்ணாச்சி வியாபாரம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ஏட்டையா. சோப்பு ஒண்ணு கொடுங்க. கடையில எதுவும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனையா? என்னாச்சு ஏட்டையா? இல்ல திருடு கிருடுன்னு ஏதாவது போச்சா? திருட்டா? நம்ம ஊர்லயா? நீ எங்க செஞ்சதா உண்டு ஏட்டையா? ஏட்டையா என்னாச்சு? ரெண்டா ஊர் பூரா தேடியாச்சு ஆளக்கானா. இங்க போய் தொலைஞ்சாயவன். அங்க பாருங்க ஏட்டையா. என்ன செஞ்சிருக்க? போலீஸ்காரங்கிட்ட சரக்க வாங்கிட்டு ஏமாத்த பாக்குறியா? சீட்டிங் கேஸ்ல உள்ள போயிருவ. இல்ல ஏட்டையா, அண்ணாச்சி ரொம்ப நல்லவரு. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அவரு கடையில திருணும்னா எனக்கு மனசு கேக்கல. அதான் என்ன தம்பி கடிச்சிருவான் போல இருக்கு. என்ன செய்ய காத்திருக்கானோ. வண்டி எடுங்க போலாம். முடிச்சிட்டீங்களா? திருடியாச்சா? ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டு பாத்தீங்களா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? விநாயகா அடிங்க. விநாயகா நீ இருக்க இருக்க என்னை கைவிடல. நீ நல்லா இருக்கணும் தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க. சாவிங்க சாவி. நல்ல காலம் பிறந்துருச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. பாங்க தம்பி போலாம். சார் ஒன்னு செய்யுங்க, இந்த எஃப்ஐஆர் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. கேஸை நம்ம அங்கேயே போட்டுக்கலாம். என்ன வாங்க தம்பி போலாம். எஃப்ஐஆர் காப்பியை பார்த்து கிளிங்க. நாலஞ்சு பேனை எடுத்துங்க. வாங்க போலாம். அவர் பேசுவார், நம்ம போலாம். என்னையா திருநா திருநார்? சும்மா ஈச்சர்ல படுத்து எந்திரிச்சுட்டு அரை தூக்கத்துல ஆயிரத்தெட்டு கேள்வி கேக்குறது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, லாக்அப்ல இருக்க எல்லா விளையாட்டு சாமான தூக்கி எறிஞ்சு நல்லா கிளீன் பண்ணி வைங்க. தம்பி வந்து ஸ்டே பண்ண போற. நம்ம போலாமா? நம்ம ஏட்டயா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஏட்டயா. ஐயோ இனி நீங்க பேசக்கூடாது. எங்க குடும்பம் தான் உங்களை பத்தி பெருமையா பேச போகுது. வாங்க போலாம். ஐயோ போங்க. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணீங்க. அடடே வாங்க ஏட்டயா. இங்க திருட்டு நடந்ததா வந்த தகவல் தப்பு இல்ல. நீங்க தான் சரியா கவனிக்கல. ஒரு கம்ப்ளைன்ட் மட்டும் எழுதி கொடுங்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். கம்ப்ளைண்டா? எதுக்கு ஏட்டையா? என்ன கடையில திருடு போனது கூட தெரியாம வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தம்பி இங்க வாங்க. ஆள கையும் கழுவுமா புடிச்சாச்சு. அண்ணாச்சி கடையில என்ன திருடுனீங்க? எடுத்து வைங்க. ஏனா ஏட்டையா? பயப்படாம எடுத்து வைங்க. என்னது இது? போதுமா? இதோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க.
முறுக்கு எடுத்துக்கோங்க, மிக்சர் எடுத்துக்கோங்க, கை முறுக்கு சாப்பிடுங்க, புளிப்பிண்டாய் சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா அண்ணாச்சி? அதுல ரெண்டு கொடுங்க, ஒரு குல்காண்டி கொடுங்க அண்ணாச்சி. குல்காண்டி குடிக்கிறீங்களா? எனர்ஜியா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சண்முக வாடி வாங்கி கொடுத்துட்டு போச்சு. போக ஏட்டையா, இதுக்கு எஸ்ஐ நீங்களும் கூட வந்து நின்று இருக்கீங்க. ஐயோ எதுமே நடக்காது போல செல்ல துற. அவுட் ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.